மாவீரர் நாள் என்பது மிக முக்கியமான கேள்விகளை நம் முன் எழுப்பியிருக்கிறது இந்த பத்தாம் ஆண்டிலே இலங்கையில் கோத்தபய ராஜபக்ஷவும் மகிந்த ராஜபக்ஷவும் பதவியேற்கக்கூடிய சூழலை நாம் பார்க்கின்றோம் இனப்படுகொலைக்கான நீதி என்பது கைநழுவி போய்க் கொண்டிருக்கக்கூடிய காலமாக இந்த பத்தாண்டு காலம் கடந்து போயிருக்கிறது இனப்படுகொலைக்கான விசாரணை என்பது குறித்து சர்வதேசம் எதுவும் பேசவில்லை போர்க்குற்றத்திற்கான விசாரணை என்று ஆரம்பித்த அமெரிக்காவினால் முன்மொழியப்பட்ட தீர்மானம் என்பது மனித உரிமை மீறலுக்கான ஒரு விசாரணையாக மாற்றப்பட்டு அது பன்னாட்டு விசாரணை என்கின்ற கேள்வியிலிருந்து அது உள்நாட்டு விசாரணையாக மாற்றப்பட்டு அதுவும் கடைசியில் உள்நாட்டு விசாரணை கூட முறையாக சர்வதேச தரத்திலோ அல்லது உள்நாட்டு தரத்திலோ அல்லது இறங்கி இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு குறைபாடுள்ள அரசியல் சாசனத்தின் கட்டுப்பாட்டுகளின் அளவிலோ என்று எந்த அளவில் கூட நடக்காமல் இந்த பத்து ஆண்டுகளை இலங்கையிலே சிங்கள பேரினவாதம் தன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறது இப்படியான ஒரு சூழலில் பத்து ஆண்டுகளில் இனப்படுகொலைக்கு பிறகான நமது அரசியல் குறித்தான மீள்பார்வை தேவைப்படுகிறது இந்த மீள்பார்வை நம்மை சுய விமர்சனத்தோடு நமது வருங்கால அரசியலை எப்படி நகர்த்த வேண்டும் என்று குறிக்கோளை நோக்கிய பார்வையுடன் சேர்த்து ஒன்றாக அமைய வேண்டும் என்று மேற்பது நிலைக்கும் விரும்புகிறது இந்த பத்து ஆண்டுகளில் நாம் மேற்கொண்ட அரசியல் நகர்வுகள் எடுத்த அரசியல் முடிவுகள் நமக்குள் நடந்த விவாதங்கள் முரண்பாடுகள் நாம் எடுத்த நிலைப்பாடுகள் பின்னணியிலே நடந்த நிகழ்வுகள் அதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்று பல கோணங்களில் நாம் தமிழீழ விடுதலை போராட்டத்தினுடைய இந்த பத்து ஆண்டு காலத்தை நாம் பார்க்க வேண்டியது இந்த பத்து ஆண்டுகளை முடிக்கக்கூடிய இந்த நேரத்திலே கோத்தபய ராஜபக்ஷவும் மஹிந்த ராஜபக்ஷம் பதவியேற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்குமான போராட்டம் என்பது இந்த கடலிலை ஆக்கிரமிக்க வேண்டும் என்கின்ற அந்த போராட்டம் வீரியம் பெற்றிருக்கக்கூடிய இந்த நிலையில் ஒரு இந்து பேர் இந்து இந்துத்துவ ஒரு வலதுசாரி அரசு தமிழர்களை ஒடுக்கக்கூடிய அரசு இந்தியாவில் ஒரு அசுர பலத்தோடு ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலே தமிழர்களுடைய அரசியல் எப்படி அமைய வேண்டும் என்பது குறித்து நம்மிடத்தில் ஒரு ஆழமான தீர்க்கமான ஒரு விவாதம் தேவைப்படுகிறது தமிழீழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கான நீதியாக அங்கே இனப்படுகொலைக்கான ஒரு விசாரணையும் அது குறிப்பாக சர்வதேச விசாரணையும் அது மட்டுமல்லாது தமிழீழ விடுதலைக்கான ஒரு பொது கோருகின்ற நமது போராட்டம் இந்த பத்தாண்டுகள் முடிந்த பிறகு எந்த வழியிலே முன்னகர வேண்டும் என்பதை குறித்து நாம் பேச வேண்டியிருக்கிறது இதில் தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு குறித்து நாம் விவாதிக்க வேண்டியது தமிழ்நாடும் தமிழீழ போராட்ட களத்தில் நிற்கக்கூடிய தோழர்களுமாய் இணைந்து ஒரு அரசியல் போராட்ட வெளியை புதிதாக உருவாக்க வேண்டிய தேவை நமக்குள் இருக்கிறது நமக்கான வழிகாட்டுதல்களாக அங்கே தமிழீழ விடுதலைக்கான முன்மொழியப்பட்ட ஜனநாயக கோரிக்கைகளை நாம் எவ்வாறு உள்வாங்கி இதற்குரிய அரசியல் வெளியை நாம் கட்டமைக்கப் போகிறோம் என்பது நம்முடன் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி அனைவரையும் இணைக்கக்கூடிய ஒரு இயக்க அரசியல் தமிழீழத்தில் தேவைப்படுகிறது என்பதை நாங்கள் தொடர்ந்து சொல்லி வந்திருக்கின்றோம் தேர்தலை புறக்கணியுங்கள் அந்த தேர்தலுக்குள் உங்களுக்கான தீர்வு இல்லை என்று தமிழீழ மக்களிடத்திலே பல நாங்கள் வலியுறுத்தி வந்திருக்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு அரசியலை வலுப்படுத்துகின்ற வகையிலே தேர்தலுக்கு அப்பாற்பட்ட ஒரு இயக்க அரசியல் என்பது தமிழகத்திலே உடனடி தேவையாக இப்பொழுது எழுந்திருக்கிறது அந்த இயக்க அரசியல் அனைத்து தரப்பான மக்களையும் ஒன்று திரட்டக்கூடிய அணி திரட்டக்கூடிய விடுதலை கோரிக்கையில் சமரசம் இல்லாமல் நிற்கக்கூடிய ஒரு தலைமைகளை பெற்ற ஒரு இயக்கமாக அமைய வேண்டும் அப்படியான ஒரு இயக்கம் அமைந்த பிறகு நடக்கக்கூடிய தேர்தல்களில் தேர்தல்களில் நம்முடைய பங்களிப்பு அல்லது பங்கேற்பு என்பது வேறு விதமாகவும் நமக்கு பலம் சேர்க்கக்கூடியதாகவும் அமையுமே ஒழிய அது இல்லாத அல்லது குறிக்கோள் சாராத இயக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் மக்களை திரட்டுகின்ற வலு இல்லாத ஒரு இயக்கம் நம்மிடையே தோன்றாத ஒரு சூழ்நிலையில் நம்முடைய அரசியல் என்பது இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் சீனாவிற்குமாக நம்முடைய வலிமை என்பது பீத்தெறியப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு இந்த மூன்று ஆற்றல்கள் மட்டுமல்லாமல் தமிழர்களை இப்பொழுது இந்துக்கள் என்றும் இஸ்லாமியர்கள் என்றும் பிரிக்கக்கூடிய இந்த பிரிவினைவாத அரசியல் தமிழர்களுக்குள் சாதிகளை வளர்க்கக்கூடிய கூர்மையாக கொண்டு வரக்கூடிய இந்த சதிகார அரசியல் என்பது வளர்ந்து கொண்டிருக்கிறது இளைஞர்களை சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆக இவற்றையெல்லாம் கலைந்தறிய வேண்டும் என்றால் நாம் அனைத்து தரப்பினரையும் ஒன்று தட்டக்கூடிய ஒரு முற்போக்கு ஜனநாயக இயக்க அரசியல் தமிழீழத்தின் உடனடி தேவை அதை மே நில இயக்கம் முன்மொழிகிறது அப்படியான ஒரு இயக்கத்தை அங்கே தமிழீழத்தில் தமிழீழ இளைஞர்கள் கட்டி எழுப்ப வேண்டும் குறிப்பாக உழைக்கின்ற அடித்தட்டு மக்களும் அந்த மாணவர்களும் சேர்ந்து இப்படியான ஒரு இயக்கத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று மே நிலை இயக்கம் இந்த மாவீர நாளில் உங்களிடத்திலே அரசியல் கோரிக்கையாக உரிமையுடன் முன்வைக்கிறது இந்த கோரிக்கைகளை நீங்கள் பரிசீலித்து இதற்குரிய உரிய முடிவை நீங்கள் எடுப்பீர்கள் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் உங்களது அனைத்து முடிவுகளுக்கும் மே துணை நிற்கும் மேற்பதுநிலைக்கும் உங்களோடு களத்தில் எப்பொழுதும் கைகோர்த்து நிற்கும் என்பதை இந்த மாவீர நாளில் நாங்கள் உங்களிடத்திலே சூளுரைத்து சொல்கிறோம் நாம் நிச்சயம் தமிழீழத்தை வெல்வோம் தமிழீழம் என்பது நமக்கான அரசியல் அது ஒருபொழுதும் நமக்கு கைவிட்டு விடாது நாம் நிச்சயம் வெல்வோம்